ஐபிசி தமிழா டொரண்டோ 2019 June 29 மறந்துடாது. அதிவிசேட செய்தியுடன் உண்ணாவிரத களம் சென்ற இரண்டு அமைச்சர்கள், ராணுவம் அதிரடிப்படை குவிப்பு. ஊடகவியலாளர்களையே ஏமாற்றிய ஊடக அமைச்சு. இலங்கையில் திடீரென இன மோதல்கள் வெடிக்கலாம், விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை. மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ள ஹிஸ்புல்லா. தனது மரணத்தை முன்கூட்டியே தெரிந்திருந்த ரோச்சனா. ஈஸ்டர் தாக்குதலில் கொல்லப்பட்ட சிறுமியின் கதை. முஸ்லிம்கள் தமிழர்கள் இணைந்து செயலாற்ற வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். முன்னாள் எம்பி வினோ. ராணுவத்திலிருந்து தப்பியோடியவர் பவுனியாவில் கைது. கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் தொடர்பில் அதிமுக்கியமான செய்தியினை சுமந்தவாறு சிரேஷ்ட அமைச்சர்கள் இருவர் அம்பாறையில் நடக்கும் உண்ணாவிரத போராட்டக் களத்திற்கு சென்றுள்ளனர். அம்பாறை மாவட்டத்தில் உள்ள கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்துமாறு கோரி பௌத்த பிக்குகள் உள்ளிட்ட சமய தலைவர்கள், இளைஞர்கள் என பலரும் உண்ணாவிரத போராட்டம் இருந்து வரும் நிலையிலே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் அதிவிசேட செய்தியுடன் முக்கிய அமைச்சர்களும் கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனும் ஸ்தலத்துக்கு சென்றுள்ளனர். அமைச்சர்களான மனோகணேசன் மற்றும் தயாகமகி ஆகியோருடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனும் சென்று கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறித்த பிரதேச செயலகத்தை தரமுயர்த்துவது தொடர்பில் தமிழ் முஸ்லீம் மக்களிடையே தொடர்ந்தும் முரண்பாடுகள் நிலவி வரும் நிலையில் குறித்த இடத்தில் இரு தரப்பினரும் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இது பாரிய இன கலவரத்துக்கு வழி ஏற்படுத்தி விடலாம் என்ற அச்ச சூழ்நிலை நிலவி வரும் நிலையிலேயே மேற்படி அமைச்சர்கள் போராட்டக் களத்திற்கு செல்வதாக சொல்லப்படுகிறது. இதேவேளை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனுக்கும் இடையில் நடந்த நேற்றைய சந்திப்பின் போது பிரதேச செயலகத்தை தரமுயர்த்துவது தொடர்பில் பிரதமர் நம்பிக்கை வெளியிட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமைச்சரவை தீர்மானத்துக்கு அமைவாக 2005-2015 வரையான காலப்பகுதியில் பல்வேறு துன்புறுத்தல்கள் மற்றும் இன்னல்களுக்குட்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு சலுகை வழங்கப்படும் என நிதி மற்றும் வெகுசன ஊடக அமைச்சு அறிவித்திருந்தது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர்களை விண்ணப்பிக்க வைத்து அவர்களது தகவல்களை பெற்றுக் கொண்டதுடன் அவர்களை ஏமாற்றிவிட்டதாகவும் தெரியவந்துள்ளது. ஊடகத்துறை அமைச்சின் அறிவித்தலுக்கு அமைவாக விண்ணப்பித்தவர்களுக்கு நேர்முக தேர்வு என குறுஞ்செய்தி மூலம் ஒரு சிலருக்கு அறிவித்து அழைத்த இலங்கையின் ஊடகத்துறை அமைச்சு கடந்த மாதம் அவர்களுக்கான நேர்முக தேர்வினையும் நடத்தியிருந்தது. இலங்கை அரசின் பொறுப்பான ஒரு ஊடகத்துறை அமைச்சு பொறுப்பற்ற முறையில் ஊடகவியலாளர்களை நோக்கி குறுஞ்செய்தி மூலம் அறிவித்து நேர்முக தேர்வு நடத்தியிருந்தது. அத்துடன் விண்ணப்பித்த ஊடகவியலாளர்கள் பலருக்கும் குறுஞ்செய்தி அனுப்பப்படாது விடுபட்டிருந்தது. குறுஞ்செய்தி மூலம் அழைக்கப்பட்ட ஊடகவியலாளர்களிடம் ஆவணங்களின் பிரதிகளை பெற்றுவிட்டு இது தொடர்பில் தங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும் என கூறிச் சென்றவர்கள் பின்னர் அவர்களுக்கு இவ்விடயம் தொடர்பில் அறிவிக்கவும் இல்லை. தற்போது இவ்விடயம் பற்றிய கதையே இல்லாமல் போய்விட்டது. இது ஊடகத்துறை அமைச்சின் அமைச்சரவை தீர்மானத்துக்கு அமைவான வேலை திட்டம் 2019 ஊடகத்துறை அமைச்சினால் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டது என்பதை காட்டி அறிக்கைப்படுத்துவதற்கான ஒரு ஏமாற்று வேலை திட்டம் என சந்தேகிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. முஸ்லிம்களை கற்களால் அடித்துக் கொள்ள வேண்டும் என்று சிங்கள பௌத்த மக்களுக்கு உபதேசம் செய்த அஸ்கிரிய பீட மகாநாயக்கருக்கு எதிராக கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. அஸ்கிரிய பீட மகாநாயக்கர் வரகாகுள ஸ்ரீ ஞான ரத்ன தேரர் உட்பட சிலர் மேற்கொண்டு வரும் முஸ்லிம்களுக்கு விரோதமான இனவாத கருத்துக்கள் காரணமாக எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் இன மோதல்கள் வெடிக்கலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளதாகவும் எச்சரிக்கையும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் விடுத்திருக்கின்றனர். சித்திரவதைகளுக்கு எதிராக பொது அமைப்புகளின் ஒன்றியம் கொழும்பில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு முன்னணி சிவில் சமூக செயற்பாட்டாளர்களான கலாநிதி பாக்கியசோதி சரவணமுத்து மற்றும் கலாநிதி ஜெஹான் பெரிரா ஆகியோர் இந்த தகவல்களை தெரியப்படுத்தினர். கண்டி யாட்டினுவர தியகலினாவ கித்ஸ்ரீ மேவன் ரஜமகா விகாரையின் June 16 இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயகர் வரகாகொட ஸ்ரீ ஞானரத்ன தேரர் சிங்கள பௌத்தர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் முஸ்லீம் வர்த்தக நிலையங்களை பகிஷ்கரிக்குமாறும் அவர்களின் கடைகளில் உணவுகளை உண்ண வேண்டாம் என்றும் உபதேசம் வழங்கியிருந்தார். அதேவேளை சிங்கள பெண்களுக்கு கருத்தடை செய்ததாக சிங்கள ஊடகங்களினால் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட முஸ்லீம் மருத்துவரான சாஃபியை கற்களால் எறிந்து படுகொலை செய்ய வேண்டும் என்றும் அஸ்கிரிய மகாநாயக்கர் குறிப்பிட்டிருந்தார். அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்கரின் இந்த உரைக்கு கொழும்பில் உள்ள சிவில் அமைப்புகளும் மனித உரிமை செயற்பாட்டாளர்களும் கடும் கண்டனத்தை வெளியிட்டு வருகின்றனர்.
இனங்களுக்கிடையில் முரண்பாடுகளை தோற்றுவிக்கும் வகையிலான கருத்துக்களை முன்வைக்கும் நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக ICCPR என்ற மத மற்றும் சமூக உரிமைகளை பாதுகாப்பதற்கான சர்வதேச நியதி சட்டத்தின் கீழ் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. முஸ்லிம்களை கல்லறைந்து கொள்ள வேண்டும் என்று அஸ்கிரிய பீட மகாநாயக்கர் பேசியிருக்கிறார். இதனையே அடிப்படை மதவாத இஸ்லாமியர்களும் வலியுறுத்துகின்றனர். மகாநாயக்கர் அரசியல்வாதிகள் தமது சுய லாபங்களுக்காக மேற்கொள்ளும் பொய்யான பரப்புரைகளை நம்பி இனவாதத்தை தூண்டும் கருத்துக்களை முன்வைக்கின்றார். இவ்வாறான சம்பவங்களுக்கு எதிராக செயற்பட எமது நாட்டில் சட்டங்கள் இருக்கின்றன. குறிப்பாக இதற்காகவே சட்டம் ஒன்று இருக்கின்றது என கலாநிதி பாக்கிசோதி சரவணமுத்து தெரிவித்தார். முன்னாள் ஆளுநர் ஹிஸ்புல்லாவிடம் விசாரணைகளை மேற்கொள்ள மீண்டும் வருமாறு நாடாளுமன்ற தெரிவுக்குழு அழைப்பு விடுத்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக ஆராயும் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் முன்னிலையில் பலர் சாட்சியம் அளித்துள்ளனர். இலங்கை தஹ்ஹீத் ஜமாத் அமைப்பின் பொதுச் செயலாளர் அப்துல் ராசிக் உட்பட அந்த அமைப்பின் பிரதிநிதிகள் நேற்று சாட்சியம் அளித்தனர். தெரிவுக்குழுவின் தலைவர் பிரதீஷ் சபாநாயகர் ஆனந்த குமாரசிரியின் தலைமையில் நேற்று பிற்பகல் 2:30 மணியளவில் தெரிவுக்குழு ஆரம்பமாக்கியது. அப்துல் ராசிக் முதலாவது சாட்சி வழங்கியிருந்தார். இதன்போது குழுவின் உறுப்பினரான நாடாளுமன்ற உறுப்பினர் ரவ் ஹக்கீம் இனவாத பிரசாரம் செய்வதற்கு தெரிவுக்குழுவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டாம் என குறிப்பிட்டார். இதேவேளை இந்த அமைப்புகளின் உறுப்பினர்கள் வெளியிட்ட தகவல்களுக்கமைய ஹிஸ்புல்லாவிடம் மீண்டும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படவுள்ளன. ஏற்கனவே தெரிவுக்குழுவின் முன்னிலையில் ஆஜரான ஹிஸ்புல்லா உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்கள் தொடர்பான பல்வேறு தகவல்களை வெளியிட்டிருந்தார். தனது மரணத்தை முன்கூட்டியே தெரிந்திருந்த 9 வயதான ரோஜனா என்ற சிறுமி குறித்த தகவல்களை கொழும்பு ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ளது. கடந்த April 21 இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்ட சிறுமி ரோஜனா குறித்த தகவல்களையே குறித்த ஊடகம் வெளிப்படுத்தியுள்ளது. கொழும்பு உள்ளிட்ட பல இடங்களில் கடந்த April 21 தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. இதில் 260 மேற்பட்டவர்கள் பலியாகியிருந்தனர். நீர்கொழும்பு கட்டுவாப்பட்டி தேவாலயத்தில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் 9 ரோஜனாவும் கொல்லப்பட்டிருந்தார். இதுகுறித்து சிறுமியின் தந்தை கருத்து தெரிவிக்கையில், அப்பா இன்னும் கொஞ்ச நேரம் தானே, நான் இப்படியே இருக்கிறேன் என கடைசியாக கூறினார். தனது மகள் சொன்னது போல் கொஞ்ச நேரம் மட்டுமே உயிருடன் இருந்தார். ஈஸ்டர் தினத்தன்று எனது மகளுக்கு புது ஆடை வாங்கிக் கொடுத்திருந்தேன். அதனை அணிந்து கொண்டே அவள் ஆலயத்துக்கு வந்திருந்தாள். தேவாலயத்தில் அதிகளவான ஆட்கள் இருந்தார்கள். இந்நிலையில் தற்கொலை குண்டுதாரி இருந்த பக்கத்திற்கு நேர் எதிர்த்திசையில் நாங்கள் நின்றிருந்தோம். ஆலயத்தினுள் அமர்வதற்கு இடம் இருக்கவில்லை. வளமை போன்றே பூஜைகளும் இடம்பெற்றன. எனக்கு முன்னால் மகள் இருந்தாள். நான் அவளை உட்காரச் சொன்னேன், எனினும் அவள் அமரவில்லை. பதிலாக, அப்பா இன்னும் கொஞ்ச நேரம் தானே, நான் இப்படியே இருக்கிறேன் என கூறினாள். அவள் அப்படி சொல்லி 1 கூட இருக்கவில்லை. குண்டு வெடித்ததில் உயிரிழந்து விட்டாள். அவள் சொன்னது போல் கொஞ்ச நேரம் மட்டுமே உயிருடன் இருந்தாள் என சிறுமியின் தந்தை கண்ணீருடன் தெரிவித்திருந்தார். இதேவேளை தனது பாடசாலை பயிற்சி புத்தகத்தின் இறுதி பகுதியில் 14 முதல் 21 இலக்கமிட்டிருந்த ரோஜனா 21 இலக்கத்தினை மாத்திரம் கிறுக்கி வைத்திருந்தாள் என சிறுமியின் தாயார் தெரிவித்துள்ளார். கிழக்காக இருந்தாலும் சரி, வடக்காக இருந்தாலும் சரி, முஸ்லிம் மக்களும் தமிழ் மக்களும் இணைந்துதான் எந்தவித அரசியல் ரீதியான விடயங்களையும் அணுக வேண்டிய காலகட்டத்திலேயே நாங்கள் இருக்கின்றோம் என முன்னாள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் வினோதரலிங்கம் தெரிவித்துள்ளார். இன்று காலை வவுனியா கந்தசாமி ஆலயத்தில் இடம்பெற்ற கிழக்கு போராட்டத்துக்கு ஆதரவாக தேங்காய் உழைத்து வழிபாடுகள் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்த கோரி கல்முனை பிரதேச மக்களால் தொடர்ச்சியாக நடாத்தப்பட்டு வருகின்ற போராட்டத்தினுடைய ஒரு அங்கமாக சாகம்பரியான ஒரு உணவு தவிர்ப்பு போராட்டம் இங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து வவுனியா மக்கள் சார்பாக பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளாகிய நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இன்று இப்போராட்டத்தை நடாத்தியிருக்கின்றோம். 35 மேலாக கல்முனை உப பிரதேச செயலமாக இருக்கின்ற கல்முனை வடக்கு உப பிரதேச செயலகத்தை நிரந்தரமாக ஒரு பிரதேச செயலமாக தரம் உயர்த்த கோருகின்ற நியாயமான அந்த மக்களுடைய போராட்டத்தை நாங்கள் உண்மையிலேயே ஆதரிக்கின்றோம். நிச்சயமாக ஆதரிக்க வேண்டிய விடயம், அதைவிட இது ஒரு அரசியல் சார்ந்த விடயமாக இருக்கிறபடியால் நாங்கள் அரசியல் ரீதியாகவும் இதை அணுக வேண்டும் என்பதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் நேற்றைய தினம் தலைமை அமைச்சர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து இது தொடர்பாக விரிவான பேச்சுவார்த்தை நடாத்தப்பட்டது. ஆனால் அங்கே முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அதற்கு இணங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் முஸ்லிம் காங்கிரஸ் தரப்பிலோ தலைவரோ அல்லது அவர்களின் பிரதிநிதிகளோ நேரடியாக இது சம்பந்தமாக எவ்விதமான கருத்தையும் கூறவில்லை. ஒரு மூடிய அறைக்குள்ளேதான் இந்த பேச்சுவார்த்தை நடாத்தப்பட்டதாக நாங்கள் அறிகின்றோம். ஆனால் பகிரங்கமாக முஸ்லிம் தரப்பினர் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். இந்த பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்துகின்ற விடயத்தில் முஸ்லிம் கட்சிகள் அல்லது முஸ்லிம் பிரதிநிதிகள் நாங்கள் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்.
நிபந்தனையின் அடிப்படையிலாவது ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு கருத்தை இதுவரையில் தெரிவிக்கவில்லை. ஆனால் ஊடகங்களில்தான் அவர்கள் இணங்கியிருப்பதாக ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்பு பட்ட அமைச்சர் கூட அது சில நிபந்தனைகளோடு அந்த எல்லை நிர்ணயம் மற்றும் ஏனைய விடயங்கள் சம்பந்தமாக பரிசீலனை செய்யப்படும், ஆராயப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை கூறியிருக்கின்றாரே தவிர இதற்கு நிரந்தரமான ஒரு முடிவாக ஒரு இணக்கம் தெரிவித்ததாக இந்த செய்திகளும் இல்லை. இக்கோரிக்கைக்கு அந்த மக்களும் சரி நாங்களும் சரி தொடர்ந்து போராடிக் கொண்டிருக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. நிரந்தரமாக பிரதேச இலமாக தரம் உயர்த்தப்படும் வரைக்கும் நாங்கள் போராட வேண்டிய கடமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்றார். வவுனியா பழைய பேருந்து நிலைய பகுதியில் ராணுவத்திலிருந்து தப்பிச் சென்ற நபர் ஒருவரை ராணுவ புலனாய்வு பிரிவினர் கைது செய்து போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். வவுனியா பழைய பேருந்து நிலைய பகுதியில் முன்னர் ராணுவத்தில் பணியாற்றிய ஒருவர் விடுமுறையில் வீடு சென்று திரும்பி ராணுவத்தில் இணைந்து கொள்ளவில்லை. இதையடுத்து குறித்த நபர் இன்று மதியம் வவுனியா பழைய பேருந்து நிலைய பகுதியில் வைத்து ராணுவ புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு அவரிடம் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு போலீஸ் நிலையத்துக்கு ஒப்படைப்பதற்காக அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். இதையடுத்து அப்பகுதியில் என்ன நடந்துள்ளது என்பதை அறிந்து கொள்வதற்காக பலர் ஒன்று கூடிய நிலையில் அங்கு சென்ற போலீசார் நிலைமைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.